Hi friends, welcome to Ashwinbharathivlog. Nikki video lena paka poron patina, Nethili thokku illa, Nethili fry paka poron, nama sambar sada rasathukkellam thottu sapra mari Nethili fry paka poron. 100 gram pola Nethili eduthirken. First nama inda thalaiya killittu adukulla oru karuppa oru kodal mari irukum, adu mattum edutha podum, vera edhu eduthala Nethili la. Pathinga nalla thalai ella clean paniyaachu. Ipo nama oru 2 நிமிஷம் போல பச்சை தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சிரலாம் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த குடல்லாம் அந்த மாதிரி கருப்பா இருக்குள்ள இருக்கும் அதெல்லாம் எடுத்தாதான் இல்லனா கசக்கற மாதிரி இருக்கும் ஒரு 2 நிமிஷம் போல தண்ணிலே இருக்கட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்கறதெல்லாம் எடுத்துலாம் அந்த கருப்பு கருப்பா இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் எடுத்துலாம் அந்த மாதிரி இதே இருக்கு பாருங்க நல்லா உள்ள இந்த மாதிரி இருக்கறத நல்லா அந்த மாதிரி உள்ள இருக்கதுல வந்துரும். பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த குடல்லாம் கருப்புலாம் எடுத்தாச்சு. இத நல்லா நாம ஒரு பாத்தீங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ தேவையான பொருள் பாத்தீங்க ரெண்டு தக்காளி பழத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு காரம் மிளகாய் தூள் ஒரு 10 பல்ல பூண்டு நல்ல நசுக்கி வச்சிருக்கேன் இது தேவையான அளவு உப்பு இது வறுவல் செய்ய ஆரம்பிச்சலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கடுகு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம அப்படியே செய்ய போறோம் இப்போ வந்து ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா salt சேர்த்துக்கறேன் இதுவே தட்டி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் நான் ஒரு ஸ்பூன் போல காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலியை சேர்த்துக்கலாம். இப்ப நல்ல மசாலாலாம் போட்டு நல்ல கிளறியாச்சு. நெத்திலி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரலாம் வேக தேவையில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். நான் கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன் நான் வந்து கிரேவியா செய்யல ட்ரையா தான் செய்ய வறுவல் தான் செய்ய போறோம் அதுக்காக கொஞ்சமா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம் இதுவே நம்ம கிரேவியா செய்யறேனா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தா அது கிரேவி நான் இன்னைக்கு வறுவல் தான் செய்ய போறேன் அதனால தண்ணி நான் அதிகமா சேர்க்கல இப்போ இது 2 நிமிஷம் போல அப்படியே வேகட்டும் சிம்ல வச்சு பார்த்தினா ஒரு 2 நிமிஷம் போல வெந்துடுச்சு நாம வந்து அப்படியே கசகசன்னு கிண்டாம நம்ம தோசை திருப்புற மாதிரி அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இல்லனா உடைஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம நெத்திலி முழுசு முழுசா வேணா அந்த மாதிரி தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இல்லனா உடைஞ்சிரும் சாப்பிறதுக்கு நல்லா இருக்காது அவ்வளவுதான் சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் ரசம் அந்த மாதிரி வெச்சிட்டு தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஷ்வின் பாரதியோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க